ஐடி கம்பெனிஸ் ஐடி ஐடிஎஸ் அப்படின்னு பார்த்தா வந்து ஐடி ஐடிஎஸ்னால தான் வந்து சமீப காலமாக வந்து இப்போ ஓஎம்ஆர் சைடில் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஐடி ஐடிஎஸ்ல வேலை பார்க்குறவங்க நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா ஐடி ஐடிஎஸ்ல வந்து என்னதான் சம்பளம் அதிகமாக இருக்குது ஐடியில் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு வேலை வந்து நிரந்தர வேலை இருக்கா இல்லை செக்யூரிட்டி ஜாப் செக்யூரிட்டி இருக்கா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தட்டி கேட்கணும் திருப்பி கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு யூனியனாக ஒரு எம்ப்ளாயிஸாக ஒரு ஆர்கனைசேஷன் பின்னாடி நின்று ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கேட்க முடியும். தனியாக நின்னால் எதுவுமே கேட்க முடியாது. ஸோ இப்போ இருக்க இந்த மேடையில் நான் சொல்கிறது என்னென்னா வந்து ஐடி ஐடிஎஸில் இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு யூனியனாக ஒரு நெட்ஒர்க்காக ஒரு ட்ரேட் யூனியன் மாதிரி ரெகுலர் ட்ரேட் யூனியன் மற்ற யூனியன்ஸில் எப்படி வந்து அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய ஒரு பார்கெய்னிங் அதாவது கலெக்டிவ் பார்கெய்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் எப்போ வரும்னா இந்த மாதிரி ஒரு யூனியனாவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாவோ ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து உருவானா மட்டும்தான். ஸோ இந்த மேடையில் நான் சொல்கிறது என்னன்னா வந்து ஐடி ஐடிஎஸில் வேலை பார்க்குறவங்களும் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பின்னாடி உருவானும் அப்படிங்கிறோம். உங்களோட வாழ்த்துக்களை மேடைக்கு உலக தொழிலாளர்கள் அனைவர்களுக்கும் எனது மேடை வாழ்த்துக்கள்.